ஹலோ எல்லோரும், உங்கள் மாதிரி இன்றைக்கி நம்ம சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இங்கிலீஷில் பொதுவாக வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து AEIOU அப்படின்னு வவல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த வவல்ஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு ஆணித்தர மாதிரி, ஒரு கீ மாதிரி, ஓகேவா? அந்த அஞ்சு எழுத்துமே வந்து AEIOU அப்படின்னு சொல்லுவாங்க வவல்ஸ். அந்த அஞ்சு எழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சு எழுத்துல இருக்க ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னா நம்ம அங்கே இங்கே எங்கேயாவது தேடிட்டு இருப்போம். எப்படி எப்படா எப்படி AEIOU எல்லாமே இருக்க வார்த்தை எங்கேவா இருக்கும் என்னவா இருக்கும் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஒரு வெஜிடபிள்ல ஒரு காய்கறியில வந்து அது எல்லா வவல்ஸும் அடங்கி இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த காலிஃபிளவர் அப்படின்ற வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா AEIOU அப்படின்ற அஞ்சு வவல்ஸுமே வந்து அடங்கியிருக்கு. இனிமே வந்து யாராவது உங்களுக்கு அஞ்சு ஒவ்வொன்று இருக்க மாதிரி ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னா எங்க வேணும் போய் தேட வேணாம், வீட்டுல இருக்கிற காலிஃபிளவர்ல தான் வந்து அஞ்சு வவல்ஸுமே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்லிடலாம், ஓகேவா? பொது வந்து நிலாவுக்குலாம் போறவங்க வந்து அவங்கவுங்க எந்தெந்த நாடு போறாங்களோ அவங்கவுங்க கொடியை வந்து அங்க போய் நிலாவில போய் நட்டு வச்சுட்டு வர்றது வந்து வழக்கம், ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா வந்து பிளாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் போறப்பெல்லாம் வந்து நட்டு வச்சிருக்காங்க. அவங்க பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, ஒயிட், ரெட் அப்படின்னு கலர்ஸ்ல எல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் கலரா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர ரேடியேஷன் வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே அழிச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலராகவே இந்த அமெரிக்கா கொடியெல்லாம் மாத்திடுதாமா. ஸோ இப்போ ரேடியேஷன் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம ஆளுங்களுக்கு மூளைய பயங்கரமான ஆளுகளா இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. நம்ம வந்து புகையிலை பிடிக்காதீர்கள் அப்படின்னு விளம்பரம் மட்டும்தான் போட கத்துக்கிட்டு இருக்கோமே தவிர, அந்த டொபாக்கோ யூஸ் பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம இன்னும் கத்துக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியாது. சரி, வாங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூட்டான் இருக்குல்ல, பூட்டான் அப்படிங்கிற நாடுதான் வந்து ஃபர்ஸ்ட் டொபாக்கோ வந்து விற்கிறது இல்லை வாங்குறது இல்லை, அதெல்லாம் பண்ணவே கூடாது, ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ண ஃபர்ஸ்ட் நாடாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாடா இருக்குல்ல, வேற லெவல். யூரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூரின்ல இருந்து எடுக்கிற, அதாவது யூரின்ல இருக்கிற ஒரு கெமிக்கல், ஓகேவா? அது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிலர் யூஸ் பண்ற சிகரெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஃபிளேவருக்காக ஆட் பண்றாங்களா? நம்ம யூரின்ல இருக்க யூரியாவை ஃபிளேவருக்காக சிகரெட்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. யூரின்ல இருக்க யூரியாவை போயிட்டு ஃபிளேவருக்காக சிகரெட்ஸ்ல இருக்கிறத ஆட் பண்றாங்க. ஸோ இனிமே யாராச்சும் சிகரெட் பிடிப்பீங்க பாக்குறேன், யாராவது பிடிக்கிறீங்களான்னு. இந்த கருமத்தை கேட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து சிகரெட் பிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கும் உங்க நாட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் ரொம்பவே கெடுதல், உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். இனிமே யாராவது பிடிச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க, ஓகேவா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சாயிரம். சோ இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் அவ்வளவுதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.